வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் அறிவுப்பசி. நான் உங்கள் இம்மானுவேல். இன்றைக்கி நம்ம அறிவுப்பசி சேனலில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு ரோஸ்பி வேவ்ஸ் தொடர்பாக நீங்கள் தனியான ஒரு காணொலியை நமது அறிவுப்பசி சேனலில் பதிவு செய்ய வேண்டும் என்று என்னை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்களுக்காக தான் இந்த காணொலி. அதிகம் பேசாமல் நம்ம நேரடியாக காணொலிக்குள்ளே போகலாம். அதற்கு முன்பாக, இப்போது தான் நீங்கள் முதல் முறையாக நம்மளுடைய அறிவுப்பசி சேனலில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற பட்சத்தில், நமது அறிவுப்பசி சேனலில் வேறு நிறைய காணொலிகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். அவைகளையும் நீங்கள் போய் பாருங்கள். அவைகள் அனைத்தும் உங்களுடைய அறிவுப்பசியை தூண்டுகிற வகையில் இருந்திருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றினால், நீங்கள் நமது அறிவுப்பசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அப்போது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் பதிவு செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு புதியதான காணொலிக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இது புதிதாக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்காக. உங்களில் நிறைய பேர் தொடர்ந்து நமது அறிவுப்பசி சேனலில் பதிவு செய்யக்கூடிய காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இன்றைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். ரோஸ்பி வேவ்ஸ், இதனை நாம் பிளானட்டரி வேவ்ஸ் என்று கூட வழங்குவோம். இதை ஏன் நம்ம பிளானட்டரி வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம்னாக்கா, இது பூமியில் மட்டுமே உருவாகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஜூபிட்டர் நம்மளுடைய வியாழன் கோளாக இருக்கட்டும், அதே போல் வீனஸ் நம்மளுடைய வெள்ளிக்கோள்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ராஸ்பி வேவ் வந்து உருவாகும். சிம்பிளாக சொல்லணும்னாக்கா, சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சார்ந்து இருக்கக்கூடிய நீர் மற்றும் காற்றில் ராஸ்பி வேவ்ஸ் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். பாம்பு எப்படி வளைந்து நெளிந்து தரையில் ஊர்ந்து செல்லுமோ, அதே போன்று வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய ஒரு காற்றினுடைய தன்மையை தான் நாம் ராஸ்பி வேவ்ஸ் என்று அழைக்கிறோம். அதை ஏன் நம்ம ராஸ்பி வேவ்ஸ்ன்னு அழைக்கணும், வேற ஏதாவது பேர் சொல்லி நம்ம அழைக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இதை போன்று காற்று வளைந்து நெழிந்து மேலடுக்கில் நகர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும், இதை முதல் முதலாக அறிவியல் பூர்வமாக ஆதாரத்துடன் நிரூபித்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, கார்ல் கஸ்தவ் அர்வித் ராஸ்பி. இவருடைய பேரில் இருக்கக்கூடிய இந்த ராஸ்பியை எடுத்து முன்வைத்து தான் இதனை நாம் ராஸ்பி வேவ் என்று இதனால் வரையில் அழைத்து கொண்டிருக்கிறோம். இது பூமியில் பல்வேறு இடங்களில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அழுத்த வேறுபாடு மற்றும் ஜெட் ஸ்ட்ரீம்களுடன் தொடர்புடையவை என்று நாம் சொல்லலாம். இந்த காணொலியின் தொடக்கத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா, இது சுழல்கின்ற பொருளை சார்ந்து இருக்கக்கூடிய நீர் மற்றும் காற்றில் இதே போன்ற ஒரு தன்மை ஏற்படும் என்பது போல. இப்போ கடல் பகுதிகளில் ராஸ்பி வேவ்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா, ஆமாம் இருக்கும். நம்ம தெர்மோக்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஏற்கனவே இது தொடர்பான தகவல்களை நான் இந்தியன் ஓஷன் டைப்போல் தொடர்பான எக்ஸ்பிளனேஷன்லையும் சரி, அதே போல எல்நினோ சதர்ன் ஆசிலேஷன் தொடர்பான எக்ஸ்பிளனேஷன்லையும் சரி நான் விளக்கி இருக்கிறேன். மேல் பரப்பில் இருக்கக்கூடிய வெப்பமான கடலுக்கும் அதே போல ஆழத்தில் இருக்கக்கூடிய குளிர்ந்த கடல் பகுதிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு லேயரை தான் நம்ம வந்து தெர்மோக்ளைன் என்று வழங்குவோம். இந்த தெர்மோக்ளைனுக்கு மேலே இருக்கக்கூடிய நீர் கொஞ்சம் வெப்பமான நீராக இருக்கும். இந்த தெர்மோக்ளைனுக்கு கீழே இருக்கக்கூடிய நீர் மிகவும் குளிர்ந்த நீராக இருக்கும். இந்த தெர்மோக்ளைன் வந்து எப்படி வளைஞ்சு கொடுக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வார்ம் ஓஷன் கரண்ட் மற்றும் கோல்டு ஓஷன் கரண்ட் உங்களுக்கு மாறி மாறி அலைகிறது என்பதை போல எல்லாம் நாம் பார்த்திருந்தோம் இதற்கு முந்தைய காணொலிகளில். அவைகள்லாம் நீங்கள் பார்க்கலைனாக்கா, அவைகளினுடைய லிங்கை இணைப்பு முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவைகள்லாம் நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த காணொலி மிக எளிமையாக புரிய வரும். இப்போ இந்த ஓசோனிக் ராஸ்பி வேவ் என்று சொல்கிறோம் இல்லையா, இதை நம்ம தமிழில் வந்து கடலில் இருக்கக்கூடிய ராஸ்பி அலைகள் என்று சொல்லலாம். இந்த கடலில் இருக்கக்கூடிய ராஸ்பி அலைகள் ஸோ தெர்மோக்ளைன் எப்படி வளைந்து கொடுக்கிறதோ, ஸோ அதுதான் நம்ம வந்து ராஸ்பி வேவ் என்று அழைக்கிறோம். இப்போ நீங்கள் கடலில் ராஸ்பி வேவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. ஸோ தெர்மோக்ளைனுடன் சேர்ந்து தான் அது வந்து நகர்ந்து செல்லும். இட்ஸ் மூவ் அலாங் வித் தெர்மோக்ளைன் என்று நாம் சொல்லிவிடலாம். இப்போ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ராஸ்பி வேவ் நம்ம எப்படி நம்ம வரையறுக்கிறோம் என்று கேட்டீர்களே, ஆனால் ஜெட் ஸ்ட்ரீம் தொடர்பான விஷயங்கள் தெரிந்தால் தான் இது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிய வரும். அது மட்டும் அல்லாது, இவைகள் அனைத்துமே மேல் அடுக்கில் நிலவக்கூடிய சூழல்கள். நீங்கள் முதல்ல கீழ் அடுக்குக்கும் மேல் அடுக்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக நான் ஏற்கனவே நிறைய முறை பதிவு செய்து இருக்கிறேன் நமது இன்னொரு யூடியூப் பக்கத்தில். அறிவுப்பசி சேனலில் நான் மேல் அடுக்கில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் தொடர்பாகவும், கீழ் அடுக்கில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் தொடர்பாகவும் செல் ஃபார்மேஷன் அண்ட் அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் என்ற தலைப்பில் ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கிறேன். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தொடர்பான விளக்க உரைகள் அடங்கிய அந்த முதல் பகுதியில் செல் ஃபார்மேஷன் அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் தொடர்பான விரிவான தகவல்களும் இடம்பெற்றிருக்கும். அந்த காணொலியினுடைய இணைப்பு முகவரியையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், அதையும் நீங்க போய் பாருங்க. அப்பதான் இந்த காணொலியில இதற்கு அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரிய வரும். இப்போ மெயின் ஜெட் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும், இப்போ லோக்கல் ஜெட் ஸ்ட்ரீமுங்கிறது வந்து வேறு. இப்போ நம்ம சோமாலிய கடற்பகுதிகளிலேருந்து நம்முடைய இந்திய பகுதிகளை அடைகிறது இல்லையா, அந்த மேற்கு திசை காற்று தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம வந்து லோக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் என்பதை போன்று வழங்குவோம், அது வேறு. ஆனால் பூமியினுடைய மேல் அடுக்கில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், மெயின் ஜெட் ஸ்ட்ரீம்ஸை நம்ம வந்து ரெண்டு டைப்பாக நம்ம வந்து வழங்குகிறோம். ஒன்று வந்து நம்ம வந்து சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து போலார் ஜெட் ஸ்ட்ரீம் என்று நம்ம அழைக்கிறோம். இந்த சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீமும் போலார் ஜெட் ஸ்ட்ரீமும் ஏன் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதற்கான விளக்கத்தை நான் செல் ஃபார்மேஷன் அண்ட் அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் தொடர்பான விரிவான தகவல்களை விளக்குகையில்
உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து கூறியிருப்பேன். இப்போ பூமியினுடைய வெப்பமான பகுதி, அதாவது டிராபிக்ஸ்லேருந்து மேல் எழும்பக்கூடிய காற்றானது, இப்போ நான் டிராபிக்ங்கிறது வந்து வெப்பமண்டல பகுதிகளை தான் சொல்கிறேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது நம்ம ஈக்குவேட்டர்னு கூட சொல்லலாம். ஆனால் ஈக்குவேட்டரில் தான் எல்லா காலங்கள்லையும் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பூமியில் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு வருஷத்தில் ஆவரேஜாக பார்த்தீங்கனாக்கா ஈக்குவேட்டரில் அதிக வெப்பநிலை வந்து பதிவாகி கொண்டு இருக்கும். அதே சமயம் ஐடி சீசன் எந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுதோ, இது நம்ம இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்னு சொல்லுவோம். இது தொடர்பாகவும் ஒரு விரிவான காணொலியை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் எந்த இடத்துல இருக்குதோ அங்கிருந்து மேலெழும்பக்கூடிய காற்றானது டாப் ஆஃப் தி அட்மாஸ்பியர், அதாவது ட்ரோபோபோஸை அடைந்து ட்ரோபோபோஸிலிருந்து டிஃப்ளெக்ட் ஆகி அது 30 டிகிரி நார்த் மற்றும் 30 டிகிரி சவுத்தில் கீழ் நோக்கி தள்ளப்படும். அந்த இடத்துல உயர் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் சர்ஃபேஸ் லெவலில். இப்போ இந்த டிராபிக்ஸ்லேருந்து 30 டிகிரி வரையிலான இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை தான் நம்ம வந்து ஹார்ட்லி செல் என்று வழங்குவோம். இப்போ இந்த 30 டிகிரியில் கீழ் நோக்கி தள்ளப்பட்ட அந்த காற்றானது சர்ஃபேஸ் லெவலில் பயணம் செஞ்சு, அதாவது அப்படியே நகர்ந்து சென்று 60 டிகிரி நார்த்தில் மற்றும் 60 டிகிரி சவுத்தில், அதாவது 60 டிகிரி பூமியினுடைய வடக்கு அரைகோளத்திலையும் அதே போல் 60 டிகிரி பூமியினுடைய தெற்கு அரைகோளத்திலையும் சென்று அது மீண்டும் மேலெழும்புது. அவ்வாறு மேலெழும்பிய காற்றானது போல்ஸை நோக்கி போகுது, அதாவது 90 டிகிரி நார்த்தில் 90 டிகிரி சவுத்தில். போல்ஸுங்கிறத நம்ம தமிழில் துருவங்கள்னு சொல்லுவோம். துருவங்களை நோக்கி அந்த காற்றானது விரைகிறது பூமியினுடைய மேலடுக்கில். அதன் பிறகு துருவங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த காற்றானது கீழ் நோக்கி தள்ளப்படுகிறது. பூமியினுடைய வட துருவத்திலையும் சரி பூமியினுடைய தென் துருவத்திலையும் சரி உங்களுக்கு குளிரான சூழல்கள் தான் நிலவி கொண்டிருக்கும். இப்போ பூமியினுடைய அச்சரேகை 30 டிகிரியிலிருந்து 60 டிகிரி இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் நம்ம ஃபெரல் செல் என்று அழைக்கிறோம். இப்போ அந்த அச்சரேகை 60 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரையிலான இந்த பகுதிகளில் போலார் செல் என்று அழைக்கிறோம். பூமியினுடைய வடக்கு அரைகோளத்திலையும் சரி தெற்கு அரைகோளத்திலையும் சரி ஹார்லி செல், ஃபெரல் செல் மற்றும் போலார் செல் என மூன்று விதமான செல்கள் இருக்கிறது, மூன்று விதமான பகுதிகள் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இப்போ ஹார்லி செல்லுக்கும் ஃபெரல் செல்லுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த எல்லை பகுதிகளில் தான் சப்ட்ராபிகல் ஜெஸ்டிமானது உருவாகிறது. அதே போல் போலார் செல்லுக்கும் ஃபெரல் செல்லுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகளில் தான் உங்களுக்கு போலார் ஜெட்ஸ்டீம் உருவாகிறது. நீங்கள் ஜெட்ஸ்டீம் தொடர்பான காணொலி என்ன பார்க்கலனாக்கா தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. இதுக்கு மேலே என்னால் டீட்டெயிலாக இது தொடர்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பூமியினுடைய நிலநடுக்கோட அருகில் இல்லை டிராபிக்ஸுங்கிற மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். அந்த வெப்பமண்டல பகுதிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல் அடுக்கில், அதாவது டிராபிக்கல் ரீஜியனுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கீழே இருக்குது சர்ஃபேஸ் லெவலில். இந்த மேல் அடுக்கை நம்ம எப்படி சொல்லலனாக்கா 500 முதல் 1000 மீட்டர்கள் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை தான் நம்ம மேல் அடுக்கு என்று வழங்குவோம். ஆனால் உயரத்தை அடிப்படையாக கொண்டு இதனை நாம் அப்படி அழைப்பது கிடையாது, அழுத்தத்தை அடிப்படையாக கொண்டு தான் நாம் அழைப்போம். இதனை நாம் எப்படி வழங்குவோம் என்றால் 200 MB என்று வழங்குவோம், அதாவது மில்லி பார்னு சொல்லுவோம். அழுத்தத்தை குறிக்கிற வகையில் தான் இதனை நாம் அப்படி வழங்குவோம். ஸோ மேல் அடுக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ நம்ம ஈக்குவேட்டருக்கு அப்படியே மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குது இல்லையா, அந்த மேல் அடுக்கு அந்த 500 மீட்டர் முதல் 1000 மீட்டர் இடையே உள்ள அந்த பகுதி அப்படி என்பது போல நாம் வைத்துக் கொள்ளலாம். அங்கே இருக்கக்கூடிய அழுத்தமானது மிக அதிகமாக இருக்கும். இப்போ பூமியில் தரைப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈக்குவேட்டர்கிட்ட அழுத்தம் வந்து மிக குறைவாக இருக்கும். ஆனால் மேல் அடுக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அழுத்தம் ஈக்குவேட்டருக்கு மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே சமயத்தில் நம்ம போல்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது துருவங்களை பொறுத்த வரைக்கும், வட துருவமாக இருக்கட்டும் அல்லது தென் துருவமாக இருக்கட்டும், அங்கே அதற்கு மேலடுக்கில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அழுத்தம் வந்து மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். தரை பகுதிகளில் துருவங்களில் உங்களுக்கு வந்து குளிரான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது, அங்கே வந்து அழுத்தம் வந்து மிக அதிகமாக இருக்கிறது. துருவங்களுக்கு உயரத்தில் இருக்கக்கூடிய மேலடுக்கில் உங்களுக்கு வந்து அழுத்தம் வந்து குறைவாக இருக்கிறது. இப்போ ஈக்குவேட்டருக்கு உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலடுக்கில் அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது, அதே போல போல்ஸுக்கு உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல் அடுக்கில் அழுத்தம் வந்து மிக குறைவாக இருக்கிறது. இப்போ அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து அழுத்தம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி தான் காற்று வந்து நகர்ந்து செல்லும் மேல் அடுக்கில். இது வந்து மேல் அடுக்கில், கீழடுக்கில் கிடையாது. அப்போ மேல் அடுக்கில் காற்றானது ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸை நோக்கி தான் வேகமாக நகர்ந்து செல்லும். அவ்வாறு அது நகர்ந்து செல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து வேலை செய்யுது. இப்போ கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால் என்னங்கிறது தொடர்பாகவும் நான் விரிவாகவே 2 காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கேன். புயல்கள் தொடர்பான ஒரு காணொலியில் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் தொடர்பான ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனை நான் வந்து கொடுத்துருக்கேன். அவைகள் இரண்டினுடைய லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த காணொலியை அடுத்தடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் ராஸ்பி வேவ்ஸ் தொடர்பான தகவல்களை புரிஞ்சுக்கணும்னாக்கா நீங்கள் இதற்கு முன்பு நான் எக்ஸ்பிளைன் செய்திருக்கக்கூடிய அனைத்து காணொலிகளையும் நீங்கள் பார்த்து புரிந்து கொண்டால் மட்டுமே இது உங்களுக்கு மிகவும் சாத்தியமான ஒரு விஷயமாக அமையும். இப்போ பூமியினுடைய மேல் அடுக்கில் ஈக்குவேட்டரில் இருக்கக்கூடிய காற்றானது உங்களுக்கு போல்ஸில் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி தான் வேகமாக நகர்ந்து செல்லும். அவ்வாறு அது ஈக்குவேட்டர்லேருந்து அது போல்ஸை நோக்கி நகரும் பொழுது அதில் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். எந்த சைடு அது டிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா ரைட் சைடு தான் டிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம இதை ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு போட்டு குழப்பிக்கிறதுக்கு பதிலாக, அதாவது பூமியினுடைய வடக்கு அரைகோளத்தில்
அஸ் ஏ அப்சர்வரா நான் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து பார்க்கும்போது, அதாவது இந்த காற்று நகர தொடங்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோமையானால் அது எனக்கு ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். அதே போல் பூமியினுடைய தெற்கு அரைக்கோளத்தில் நான் இருக்கிற இடத்துல இருந்து அந்த காற்று வந்து பூமியினுடைய தெற்கு துருவத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறது. ஈக்குவேட்டரிலிருந்து பூமியினுடைய தெற்கு துருவத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறது என்கிற போது அது எனக்கு லெஃப்டில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் பொதுவாக நம்ம டைரக்ஷனை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாக்கா இவைகள் இரண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட்வர்டு தான் டிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி தான் அவைகள் வந்து வளைந்து செல்லும். இப்போ மேல் அடுக்கில் நிலவக்கூடிய சூழல்களுங்கிறது வந்து வேறு. இது வந்து கிழக்கு நோக்கி அது வந்து நகரும்போது, அதாவது டிஃப்ளெக்ட் ஆகும்போது, அதாவது ஒரு வளைவு இருக்கும், அது வளையும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா மேல் அடுக்கில் காற்றானது இப்படி போக வேண்டியது இப்படியே போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபுல்லாகவே டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுது அப்படிங்கிற மாதிரி வச்சிடலாம். உங்களுக்கு முழுமையாக அது வந்து டிஃப்ளெக்ட் ஆக தொடங்கி அது கிழக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சிடுது. ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸ் நோக்கி நகரக்கூடிய காற்றானது உங்களுக்கு அப்படி நகராமல் கொரியாலிஸ் விசையின் காரணமாக அது முழுமையாக டிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு கிழக்கு நோக்கி நகர தொடங்கி வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னாக்கா கீழ் அடுக்கில் காற்றின் திசை வந்து மாறும். நமக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் வடகிழக்கு திசை காற்று வந்து உள்ளே வருது, தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தென்மேற்கு திசை காற்று வந்து உள்ளே வருது. இந்த விஷயங்கள் எல்லாம் பூமியினுடைய தரைப்பகுதிகளில் சர்ஃபேஸ் லெவலில் மாறினாலும் மேலடுக்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் காற்று வீசிக்கிட்டு இருக்கும். இப்போ மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லக்கூடிய காற்றை நம்ம வெஸ்டர்லீஸ் என்பதை போன்று தான் வழங்குவோம். பூமியினுடைய வடக்கு அரைக்கோளத்திலையும் சரி தெற்கு அரைக்கோளத்திலையும் சரி, அதாவது நார்தன் ஹெமிஸ்பியர்லேயும் சரி சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் சரி, அப்பர் ட்ரோபோஸ்பியரிக் லெவலில், அதாவது மேல் அடுக்கில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் காற்று வீசி கொண்டிருக்கும். அதாவது வெஸ்டர்லீஸ் மட்டும்தான் இருக்கும், அதுவும் வேகமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹார்ட்லி செல்லுக்கும் ஃபெரல் செல்லுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகளில் உங்களுக்கு சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸும், அதே போல் ஃபெரல் செல்லுக்கும் போலார் செல்லுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகளில் நமக்கு போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் வந்து நிலவி கொண்டிருக்கிறது. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, காற்று வந்து வேகமாக பயணிக்கக்கூடிய அந்த தன்மையை தான் நம்ம வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் என்று வழங்குகிறோம். இது வந்து மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் கூட வேகமாக வந்து பயணிக்கும். அவ்வாறு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றில் ஒரு பாம்பு தரையில் ஊர்ந்து செல்வதை போன்று ஏற்படக்கூடிய நெளிந்த வளைந்திருக்கக்கூடிய தன்மையைத்தான் நாம் ராஸ்பி அலை என்று அழைக்கிறோம். இப்போ இது நெளிந்து வளைந்து செல்வதனால என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்துக்கொண்டு குளிரான போலார் பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றுடன் சேர்ந்து பயணிக்கிறது. அதே போல குளிரான போலார் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த குளுமையான காற்றை எடுத்துக்கொண்டு இது வெப்பமான வெப்பமண்டல பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றை நோக்கி பயணிக்கிறது. இந்த மேலடுக்கில் நிலவக்கூடிய சூழல்கள் புயல்களினுடைய நகர்வுகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக விளங்குகிறது. இது தொடர்பாக நாம் ஏற்கனவே நிறைய முறை பதிவு செய்திருக்கிறோம். இப்போ மிட் லாட்டிடியூட் ரீஜியனில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் தான் அதிகமாக இந்த ஜெட் ஸ்ட்ரீம்னால பாதிப்புக்கு உள்ளாகிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆனது வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறது, அதாவது இந்த ராஸ்பி வேவானது வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை போல நாம் வைத்துக்கொள்வோம். சில நேரங்களில் அதனுடைய வேகம் வந்து குறைய தொடங்கும், அல்லது சில நேரங்களில் அது வந்து ஒரே இடத்துல நிலையாக இருப்பதுண்டு சில காலங்களுக்கு. அந்த மாதிரியான நேரங்களில் ஒரு இடத்துல தொடர்ந்து அழுத்தம் அதிகமாகவும் மற்றொரு இடத்துல தொடர்ந்து அழுத்தம் குறைவாகவும் இருப்பது என்பது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாகிஸ்தான், உஸ்பாகிஸ்தான், தஜகிஸ்தான் பகுதிகளில் ஏற்படக்கூடிய அதிகமான வெள்ளப்பெருக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கும் ரஷ்யா பகுதிகளில் ஏற்படக்கூடிய அதிகமான வறட்சிக்கும் இது நிலையாக நின்று கொண்டிருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் ஒரு இடத்துல வந்து அதிகமாக உங்களுக்கு வறண்ட சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கும். இப்போ இந்த ராஸ்பியினுடைய வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது இல்லையா, இதை தான் நம்ம வந்து மியாண்டரிங்னு சொல்லுவோம். இது தொடர்பாக நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் ஜெட் ஸ்ட்ரீம் தொடர்பான காணொலியில். இது தொடர்பாக மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் விரிவாக நம்ம அலசலாம். அந்த ராஸ்பி வேவ்ஸ் தொடர்பாக நீங்கள் ரிசர்ச் லெவலில், அதாவது ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவில் வேவ் ஃபார்ம் ஈக்குவேஷன்ஸ்லாம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரியான விஷயங்களையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பட் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்பது தான் என்னுடைய சந்தேகம். ஸோ அதனால தான் மேலோட்டமாக ராஸ்பி வேவ்ஸ் தொடர்பாக சில விஷயங்களை உங்களுக்காக நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன். அவ்வளோதான் தொடர்களே, ராஸ்பி வேவ்ஸ் தொடர்பான இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது அறிவுப்பசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனை செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.